வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வர்றேன் இதுவரை ஒரு நட்சத்திரத்திற்கு எது சாதகமான நட்சத்திரங்கிறது நான் இதுவரைக்கும் பதிவிடலை இது முதல் முதலாக பதிவிடுறேன் பொதுவாக ஒரு ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க ஒரு நட்சத்திரத்திற்கு வதைதாரை கண்டதாரை விபத்துதாரை ஜெட் அப்படின்னு ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கு வதைதாரை ஜென்மதா வரை ஜென்மதாரை வரை வதைதாரை கண்டதாரை விபத்து தாரைடு தாராபலம் சந்திரபலம்னு ஒரு லாஜிக் இருக்குது அப்போ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் வெற்றியை தரும் இப்போ உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் இது வந்து காமதேனுவினுடைய நட்சத்திரம் வேப்ப இலையை லேமினேட் இது லேமினேஷன் செஞ்சு வே வேப்ப இலையை வேப்ப இலையை காய வச்சு லேமினேஷன் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஏழுமலையானுடைய படத்தை லேமினேஷன் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இந்த உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று வேப்ப மரத்துக்கு மஞ்சள் நீர் தெளிப்பது மிக மிக சிறப்பு அதே மாதிரி கோமாதா வழிபாடு ஏன்னா காமதேனு வழிபாடு மிக மிக சிறப்பை தரும் அப்படி இல்லைனா காமதேனு சிலை வாங்கி அதாவது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று காமதேனு சிலை வாங்கி அவங்க பூஜை அறையிலேயோ அவங்க அலுவலகத்திலேயோ அந்த நட்சத்திரம் அன்று உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்திரட்டாதி அன்று தான் அந்த காமதேனு சிலையை வாங்கி சுக்கர ஓரை நல்ல சுப ஓரைகளில் வாங்கி அவங்க அலுவலகத்தில் வச்சு அதை வழிபட துவங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி நிச்சயம் அப்படி இல்லைன்னா ஒரு பசுமாடு மாதிரி இருக்கக்கூடிய சிலையை வாங்கி யாருக்கா தானம் கொடுக்கறது செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு ஒன் செஞ்சு செய்து கொண்டு வரலாம் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய வசந்த காலம் காத்திருக்கிறது மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்